ஜாளின் வரலாற்றை பறைசாற்றும் அடையாள சின்னம். ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை அடையாளப்படுத்தும் வகையில் ஜாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியான ஏனையின் வீதிக்கு அண்மையில் செம்மணி பகுதியில் அலங்கார வளைவு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் முயற்சியிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் இவ்வலங்கார வளைவு சம்பிரதாய பண்பாட்டு சின்னங்களை தாங்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது. அலங்கார வளைவின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேற்றிரவு விசேட பூஜைகள் இடம்பெற்றன. தை திருநாளான இன்றைய தினம் நல்லூர் ஆலயத்திலிருந்து சிறப்பு விழாவுக்கு தேவையான பொருட்கள் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டிலில் செம்மணி அலங்கார வளைவு அமைந்துள்ள இடத்துக்கு எடுத்து வரப்பட்டன. கவில் நாதஸ்வரம் இசைக்க சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை பாராயணம் செய்ய இறையாசியுடன் அலங்கார வளைவு திறப்பு விழா இடம்பெற்றது. சிவாச்சாரியர்கள், சைவ சமய பெரியவர்கள், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், ஜாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர், உறுப்பினர்கள், அதிகாரிகள், நல்லூர் கந்தசுவாமி ஆலய பரிபாலகர்கள் என பலரும் திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டனர். வெள்ளத்தின் மத்தியிலும் சூரியனுக்கு பொங்கல் வைத்த மக்கள். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்களில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல வீடுகள் மற்றும் காணிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இன்றைய தினம் உலகவாழ் தமிழ் மக்கள் தைத்திருநாளை கொண்டாடி வரும் நிலையில் குறித்த பகுதிகளில் வாழும் மக்கள் தைத்திருநாளை கொண்டாட முடியாது அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட புலோப்பளை மேற்கு சித்தாந்திரை மாதா தேவாலயத்தை சூழ வெள்ள நீர் உட்புகுந்துள்ள நிலையிலும் நீரின் மேல் கற்களை அடுக்க தகரங்களை வைத்து சூரியனுக்கு பொங்கல் பொங்கி படைத்து வழிபட்டனர். வௌவாலில் இருந்து பரவும் புதிய வகை வைரஸ் இலங்கைக்கும் அச்சம். புதிய வகை வைரஸ் தொற்று பரவல் குறித்து இலங்கை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். மேலும் பிற நாடுகளில் ஏற்பட்டுள்ள நிபா எனப்படும் புதிய வைரஸ் தொற்று குறித்தும் சுகாதார அமைச்சு விசேட அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் புதிய வைரஸ் தொற்று பரவல் குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க இலங்கைக்கு உலக சுகாதார அமைப்பிலிருந்து எந்த பரிந்துரையும் இதுவரை கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நிபா வைரஸ் உட்பட பிராந்தியத்தில் பரவும் பிற வைரஸ்களை சுகாதார அமைச்சு கண்காணித்து வருவதாகவும் ஹேமந்த ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த நிபா வைரஸ் வௌவாலில் இருந்து பரவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் அதன் பாதிப்பு அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிபா வைரஸ் மனிதர்களிலும் பிற விலங்குகளிலும் தொற்று மூலம் பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இலங்கையில் ஆன்லைன் ஊடாக கல்வி பயிலும் யுவதிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாடு முழுவதும் விபச்சார நடவடிக்கைகளுக்காக ஆன்லைன் ஊடாக யுவதிகளை பயன்படுத்தும் நடவடிக்கை ஒன்று புலனாய்வு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தயாரிக்கப்பட்ட இணையதளம் ஊடாக மோசமான தொழிலில் ஈடுபடும் யுவதிகளிடம் தினமும் 800 முதல் 1000 ரூபாய் வரையில் பணம் அறவிடப்படுவதாக தெரிய வந்துள்ளது. தற்போது மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கமைய இணையதள உரிமையாளருக்கு நாளொன்றுக்கு இது தொடர்பான விளம்பரங்கள் பதிவிடுவதற்காக 1.5 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணம் கிடைப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆன்லைன் தொழில்நுட்பம் ஊடாக கற்கும் பிள்ளைகளை ஏமாற்றி பல்வேறு இடங்களுக்கு அழைத்து பணம் பெறும் நடவடிக்கையிலும் இந்த மோசடி கும்பல் ஈடுபட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பம்பலப்பட்டிய போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவி ஒருவர் மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் பணம் வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். இந்த மோசடி நடவடிக்கை தொடர்பில் 150 யுவதிகள் தினமும் இணையதளத்தில் விளம்பரம் பதிவிடுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் இந்த சம்பவம் தொடர்பில் 18 யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இணையதளத்துக்கு தொடர்புடைய உரிமையாளர் தேடப்பட்டு வருவதுடன் இணையதளத்தை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேதமாக்கப்பட்டுள்ள ஜாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தில் உள்ள பௌத்த விகாரை. ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரை சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக வளாகத்தில் இந்து ஆலயம், பள்ளிவாசல், கத்தோலிக்க தேவாலயம் என்பன காணப்படுகின்ற நிலையில் பௌத்த விகாரை பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்று வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட இலங்கையர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள ஹோட்டல்களின் உரிமையாளர்களிடம் அச்சுறுத்தி பணம் பறிப்பதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றன என ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தி பணம் பறிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். ஹோட்டல் உரிமையாளர்கள் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அக்டோபரில் ஆரம்பமான கொரோனா வைரஸின் 2வது அலையின் பின்னர் தனிமைப்படுத்த நிலையங்களாக செயற்படும் ஹோட்டல்களின்
உரிமையாளர்களை அச்சுறுத்தி பணம் பறிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்த ஹோட்டல்களில் வெளியாட்களுக்கு பணம் செலுத்தக்கூடாது என தெரிவித்துள்ள அவர், வெளிநாட்டில் இருந்து அழைத்து வரப்படுபவர்களை நியாயமான முறையில் நடத்த வேண்டும், உணவுகளை பராமரிப்புகளை சிறந்த முறையில் வழங்க வேண்டும் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த கட்டணங்களில் முழுமையான வசதிகளை வழங்க வேண்டும் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தி பணம் பறிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களையும் ராணுவ தளபதி வழங்கியுள்ளார். ஆறு பிள்ளைகளின் தாய்ப்பெண் எடுத்த விபரீத முடிவு, சிதறிய உடல். ஹேட்டன் நாவலப்பட்டிக்கான சேவையில் ஈடுபடும் தொடருந்தின் முன்னால் பாய்ந்து பெண்ணொருவர் தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஹேட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹேட்டன் தோட்டத்தை சேர்ந்த ஆறு பிள்ளைகளின் தாயான 72 வயதுடைய எஸ் மாரியம்மா என்பவரே நேற்றிரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஹேட்டனில் இருந்து நாவலப்பட்டி சென்ற தொடருந்தின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஹேட்டன் சிரேஷ்ட மரண பரிசோதகர்கள் ஏஜேஎம் முகமது தெரிவித்துள்ளார். மேலும் ஹட்டன் தொடருந்து நிலையத்துக்கும் ரொசல்லா தொடருந்து நிலையத்துக்கும் இடையிலான மல்லியப்பு பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த ஹட்டன் போலீசார், சிதறி கிடந்த உடற்பாகங்களை டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தனர். தமிழில் வழங்காது சிங்களத்தில் வழங்கப்பட்ட தண்ட பத்திரம், நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. வாகன தண்ட பத்திரம் தனது தாய்மொழியான தமிழில் தரப்படவில்லை என சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அபராதம் விதிக்காமல் சாரதி அனுமதி பத்திரத்தை மீள கையளித்துள்ளது. மாங்குளம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. மேலும் நபர் ஒருவருக்கு போக்குவரத்து குற்றத்துக்கான தண்ட பத்திரத்தை மாங்குளம் போலீசார் சிங்களத்தில் வழங்கியிருந்தனர். மேலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தனது தாய்மொழி தமிழில் தண்டபத்திரம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு சிங்களத்தில் தண்டபத்திரம் வழங்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரது சாரதி அனுமதி பத்திரத்தை மீள கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாட்டில் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் குழந்தை கற்பம் அதிகரிப்பு, பியல். நாட்டில் இன்று சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் குழந்தை கற்பம் அதிகரித்துள்ளதாகவும், நாட்டின் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாவிட்டால் ஆட்சி செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும், மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி அறநெறி பாடசாலை கல்விச் சேவைகள் மற்றும் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் பியல் நிஷாந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ரத்னபுரி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டு இன்று குழந்தை முதலீடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, பின்னர் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரித்துள்ளது, கற்பங்கள் அதிகரித்துள்ளன, கற்பம் தரிக்கும் குழந்தைகளின் வயது 11, பின்னர் வீதியோர குழந்தைகள் உள்ளனர், அடுத்து சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகள். இந்த குழந்தைகள் சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகள் அல்ல, சிறப்பு திறமைகள் கொண்ட குழந்தைகள். எனவே இந்த தலைமுறை குழந்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் அந்த குழந்தைகள் மீது நாம் அதிக கவனம் செலுத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த குழுக்களை வைத்துக் கொண்டு இப்படி ஆட்சி செய்த பிறகும் நாம் என்ன செய்தாலும் பிரயோசனம் இல்லை என்று இராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். இனம் மதம் மொழி கடந்து சுபீட்சத்தை கொண்டு வருவேன், நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பொங்கல் வாழ்த்து. நன்றி உணர்வு இலங்கை மக்களின் தனித்துவமான பண்பு என்றும், இனம் மதம் மொழி கடந்து சுபீட்சத்தை கொண்டு வருவேன் எனவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விடுத்துள்ள தைப்பொங்கல் வாழ்த்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனது வாழ்த்துச் செய்தியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அறுவடையின் முதல் பகுதியே சூரியனுக்கு படைக்கும் தைப்பொங்கல் பண்டிகை பழங்காலத்திலிருந்தே நம் சமூகம் மதித்து வரும் ஒரு பண்டிகை. இதன் காரணமாக தைப்பொங்கல் பண்டிகையே தேசிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. உழவர் திருநாளான தைப்பொங்கல் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களின் முதன்மையான சமய மற்றும் கலாச்சார பண்டிகையாகும். இது இயற்கையுடன் பிணைந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் பயிர்களுக்கு வளம் சேர்த்த சூரியனுக்கு நன்றி செலுத்துவதையும் குறிக்கிறது. இந்த சமயத்தின்படி வாழும் தமிழ் மக்கள் தை திருநாளை தங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு புதிய ஆண்டின் விடியலாக கருதுகின்றனர். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் எமது சகோதர தமிழ் மக்களுடன் நானும் மகிழ்ச்சியுடன் இணைந்து கொள்கின்றேன். விளைச்சலின் மூலம் கிடைக்கும் புத்தரிசியை பாலுடன் சேர்த்து பொங்க வைத்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் முழு உலகிற்கும் சுபீட்சம் கிட்ட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றனர். இனமத பேதமின்றி இலங்கை மக்கள் அனைவருக்கும் சுபீட்சத்தை கொண்டு வருவது என்னுடையதும் எனது அரசாங்கத்தினதும் ஒரே நோக்கமாகும். இந்த உன்னதமான நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிவகைகள் எமது அரசாங்கத்தின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நன்றி உணர்வு என்பது
இலங்கை சமூகத்தின் ஒரு தனித்துவமான பண்பாகும். அறுவடையின் முதல் பகுதியை சூரியனுக்கு படைக்கும் தைப்பொங்கல் பண்டிகை பழங்காலத்திலிருந்தே நம் சமூகம் மதித்து வரும் விழுமியங்களை குறிக்கிறது. இதன் காரணமாக தைப்பொங்கல் பண்டிகை தேசிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. மனித சமூகத்தின் உன்னதமான நன்னெறிகளை குறிக்கும் வகையில் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் மக்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார்.